So next question, exercise 10.4. Here you are given sin y equal to x into sin of a plus y. That is the proof. Now in this class, differentiate with respect to x. Xi pothu vagai pothu. Now sin y node differentiation cos y into dy by dx. Please try to understand d of cos x. D of cos x illa d of sin x appadina இதனுடைய டிஃபரன்சியேஷன் வந்து காஸ் எக்ஸ் டைரக்டா எழுதிக்கலாம். பட் டி ஆஃப் சைன் ஒய் அப்படிங்கிறப்போ அதை தான் எக்ஸ் எக்ஸை தவிர வேற எந்த வேரியபிள் இருந்தாலும் அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும். யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் த டேர்ம் அதர் தேன் எக்ஸ் த வேரியபிள் அதர் தேன் எக்ஸ் எக்ஸை தவிர வேற வேரியபிள் இருக்கிறப்போ திரும்ப அதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். காஸ் ஒய் அந்த வயனுடைய டிஃபரன்சியேஷன் என்ன dy பை dx. இது புரிஞ்சால் மட்டும்தான் இந்த சாப்டர் வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். அது அதர்வைஸ் வெரி டிஃபிகல்ட். எக்ஸ் இருந்தால் ஓவர் ப்ராப்ளம். பட் ஒய் இருக்கிறதுனால எகேன் யூஆர் ரைட்டிங் dy பை dx. ஸோ ஈக்குவல் டு இது வந்து யூனிவர்சல். திஸ் இஸ் யூ அண்ட் திஸ் இஸ் வி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு யூ தென் sin of a plus y equal to b. So uv method is d of uv equal to uv dash plus v u dash. So in this way x appear here, then d by dx of sin of video time aanalum paravalla nam viriva indha maari eduthumna easy a irukum. Then sin of a plus y then d by dx of yes. So this equal to x க்கு அப்படியே எழுதிட்டு சைனுடைய டிஃபரன்சியேஷன் காஸ் ஸோ காஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஒய். இங்கேயும் அப்படிதான் ஏ பிளஸ் ஒய் வருது. ஏ பிளஸ் ஒய்ங்கிறது என்ன ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப பிராக்கெட் பிராக்கெட்டுக்குள்ளே எஸ்ஐ தவிர வேறு எது இருந்தாலும் நம்ம வந்து திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏனுடைய டிஃபரன்சியேஷன் ஜீரோ, ஒய்யினுடைய டிஃபரன்சியேஷன் டிஒய் பை டிஎஸ். அடுத்தது பிளஸ் இப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம் யூபி டேஸ் இல்லையா. ஸோ யூபி டேஸ் அடுத்தது என்ன எழுதணும் வி யூ டேஸ் வந்து எழுதணும். ஸோ இந்த காஸ் இது என்னம்மா இது இது காஸ் இல்லை சைன் இல்லையா. ஸோ சைன் ஏ பிளஸ் ஒய் அப்படியே எழுதிட்டு எக்ஸனுடைய டிஃபரன்சியேஷன் ஒன்று. இது கூட நமக்கு வேண்டாம் இல்லையா. ஸோ எக்ஸோட டிஃபரன்சியேஷன் ஒன்று அதாவது யூ வி டேஸ் அடுத்தது வி இது வந்து யூ டேஸ் இந்த ஒன்றுங்கிறது யூ டேஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூ வி டேஸ் பிளஸ் பி யூ டேஸ் அப்படின்னு பிளஸ் ஒன் பிளஸ் இந்த சைன் போட்டுருப்போம். அடுத்தது இப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன். ஸோ இந்த இது ஓவர் எக்ஸுக்கு ஒன்று இதை அப்படியே எழுதிட்டோம். இங்கே காஸ் எழுதிட்டோம். இது இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாம் ஒரு சைடாக பண்ணுவோம். காஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இல்லையா. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க இந்த ஜீரோவெலாம் வேண்டாம் அழிச்சறேன். இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இன்ட்டு இந்த டிஒய் பை டிஎக்ஸோட சேர்ந்த மாதிரி இருந்தால் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ அப்படியே இந்த சைடு பண்ணுவோம் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் ஓகேவா. அப்போ இப்போ டிஒய் பை டிஎக்ஸை யூ டேக் இட் அஸ் காமன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கிறோம் காஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் காஸ் ஏ பிளஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் ஓகே. வி ஹவ் டேக்கன் dy by dx as common. அப்ப அடுத்த டம் இத வந்து டினாமினேட்டருக்கு நம்ம கொண்டு போயிடலாம். இந்த நம்ம ப்ரூவ் பண்ணனும். சோ யூ டேக் dy by dx equal to sin of a plus y then divide இந்த என்ன இருக்கு cos y
minus x cos of a plus y. இப்ப இந்த x வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல x இது இது அப்படியே இங்க பண்ணிடலாம். sin y equal to x into sin of a plus y. Therefore x equal to இந்த இடத்துல sin y by sin of a plus y. So இந்த x வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். So equal to sin of a plus y. இந்த இடத்துல என்ன எடுக்கலாம் by னு போட்டுட்டு இந்த இடத்துல காஸ் ஒய் தென் மைனஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எஸ் யூ ஆர் ரைட்டிங் சைன் ஒய் தென் சைன் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் தென் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் இந்த ரேட் ஸோ ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் தென் டபுள் பை நாம் யூ டேக் எல்சிஎம் இந்த மீசியமாக எடுக்கிறோம் எடுத்தோம்னா இது எங்கே வரும் இந்த இடத்துக்கு வரும் ஏன்னா இது பை ஒன்னு அர்த்தம் ஃபஸ்ட் யூ ஆர் கிராஸ் மல்டிப்ளை ஸோ காஸ் ஒய் இந்த சைனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சைன் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் தென் காஸ் ஒய் மைனஸ் இது இது என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல காஸ் இருக்குங்க காஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் சைன் ஒய் இதை பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படிங்கிற மாதிரி இருக்கு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி வாட் இஸ் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இங்கே பிளஸ் இருந்ததுன்னா இங்கே பிளஸ் மைனஸ் வர்றப்ப மைனஸ் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இல்லையா So, using this formula, இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம் சைன் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் பை சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறப்ப ஏ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸோ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் மாற்றிருந்தோம் இல்லையா அப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கும் இங்கே எல்சிஎத்தில் ஒன்று எழுதாம போயிட்டேன் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மிஸ்டேக் பண்ணுவா ஈவன் ஐ டூ ஸோ இந்த இடத்துல பைனு போட்டு இந்த எல்சியம் எழுதுனேன் இல்லையா ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது எல்சியத்தை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ இந்த ஏ பிளஸ் இது எங்க போயிடும் அப்படியே இந்த இடத்துக்கு போயிடும் இங்கே இடம் இருக்காது நான் மேலே எழுதுறேன் ஸோ திஸ் ஒன் ஸோ டிஒய் பை dx equal to இங்க ஒரு இது இருக்கு இங்க இருக்கு இல்லையா அப்படின்னா sin squared of a plus y by இது அந்த ஃபார்முலா சொன்னோம் இல்லையா sin of a plus y minus y sin a cos b minus cos a sin b இது இது கேன்சல் ஆயிடும் ஸோ sin squared of a plus y by sin a இந்த divide by dx ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும் அடுத்தது வந்து இந்த எக்ஸை வந்து இங்கே ரீப்ளேஸ் தேங்க்யூ